ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான பனி வரகரிசியை யூஸ் பண்ணி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதை வந்து நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்காம நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது நமக்குமே ஒரு திருப்தி இருக்கும். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து நம்ம வந்து சிறுதானியத்தை வந்து பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதனால இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பனி வரகரிசி வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வரகரிசிக்கும் இந்த பனி வரகுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து சைஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல பெருசு பெருசாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாதம் வந்து வேக வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஆயில் சேர்க்குறது மூலமாக சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நமக்கு ஃப்ரைட் ரைஸ்னாலே வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடயே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது எப்படின்னா நம்ம எப்பையும் போல் நம்ம சாதம் வடிப்போம் பாருங்கள், அதே மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும், நல்லா குழைய விட்டுறக்கூடாது. உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லா இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி இடையில வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம நல்லா எடுத்து கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக நம்ம எடுத்து நம்ம வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சாதம் வந்து பாதி அளவுக்கு வந்து வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் வந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு சாதம் வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எடுத்து பார்க்குறேன் எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நல்லா குழையவும் இல்லை, அதே மாதிரி நல்ல உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பிளேட்டில் வந்து சாதத்தை போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஃபேன் கடியில் கூட நம்ம வச்சு கூட ஆற வச்சு கூட எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா ஆறி இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் வந்து கையில் வந்து எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா குழஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சரியாக வராது. இப்போ சாதம் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம பட்டர் சேர்த்து பண்ணும்போது நமக்கு சாதம் வந்து நல்ல பிசுபிசுப்புத்தன்மை இல்லாமல் இருக்குங்க. நம்ம கடைகளெல்லாம் வாங்குகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா உருகிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு அரைக்கப்ப அளவுக்கு பீன்ஸை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்ப அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு அரைக்கப்ப அளவுக்கு நான் வந்து குடமிளகாயை வந்து நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு வந்து ஆல்ரெடி வந்து சாதத்துக்கு வந்து சேர்த்துட்டேன், அதனால் இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த காயெல்லாம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்க்கும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருந்தால் தாங்க நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா வரும். இப்போ வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடையோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்து விடும்போது நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல கீழேருந்து சாதத்தை எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து பிரட்டி போடணும். இல்லை அப்படின்னா சாதம் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மெதுவாக நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு சாதம் வந்து கரெக்டாக வரும்.
பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, பனிவரகரிசியில் ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் சாதம் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குமே நம்ம இப்போ இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே நல்லா சாப்பிட்டு பழகிப்பாங்க. இப்போ வந்து இது எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.